நண்பர் ஒருத்தர் வேலை பார்க்குறவங்க, அவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு படத்தில் நடித்தார், படத்தில் ஏதோ ஒரு சீனுக்கு நடிச்சிருக்காரு. அந்த சீனை வந்து 15 வருஷம் இருக்கும் முன்னாடி, அந்த சீனை வந்து இன்னைக்கு மொபைலில் வச்சு வர்றவங்க போகிறவங்களை நான் அந்த படத்தை நடிச்சிருக்கேன் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் காட்டுவார். அந்த ஒரு பெருமை அவருக்கு வாழ்க்கை ஃபுல்லாக போதும் அப்படின்னு இருப்பார். நான் எப்பவும் சொல்கிறது அந்த ஒரு பெருமை ஓகே அன்னைக்கு நடந்து முடிஞ்சாச்சு, அடுத்தால எங்கே போகணும், அடுத்தது என்ன, நாளைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. எங்கேயாவது போயிட்டு 10,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கு எங்கேயோ விலைகளே பார்த்துட்டு காலம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் அவங்களோட நினைப்பு. ஸோ இப்போ நான் சேலத்துலேருந்து இங்கே என்ன புதுசில் வந்து சேலத்துக்கு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் வாட்ஸ்அப்பில், அது கேட்டுட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, சார் எப்படி போயிட்டுருக்கு லைஃப் என்னதுன்னு கேட்டேன். அதுக்கு தான் அந்த சோக 10 மாதம் ஆயிடுச்சு, அது என்னென்னலாம் வந்து வாழ்க்கையில் என்னென்னலாம் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு தடங்களாக இருக்குமோ அவ்வளோ லிஸ்ட்டு அவர் வச்சுருக்காரு. சொல்லார், கொரோனா வந்துட்டு 10 மாதம் ஆச்சு வேலை இல்லை, எனக்கு 60 வயசு ஆகி போச்சு, இப்போம்லாம் இங்கே வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஃபுல் லிஸ்ட்டு அவரே முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. முதலே நான் நிறைய ஐடியா சொல்லும்போது இல்லை அது நடக்காது அது சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போவுமே நம்ம சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு, அது நடக்காது இது நடக்காது இல்லை நினச்சா எல்லாம் நடக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா அதெல்லாம் தெரியல. ஆனால் இப்போவும் பார்க்குறேன் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பவும் அதே நிலைமையில் தான் இருக்காங்க. உங்களோட ஆட்டிடியூட், எனக்கு அது நடக்காது இது நடக்காது அது தடனா நடக்காது இப்படி ஜெயிக்க முடியாது அப்படி ஜெயிக்க முடியாது அப்படின்னு எல்லோரும் லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க தெரியுமா. நீங்களே கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா எங்கேருந்து கிடைக்கும் இல்லையா, கண்ணை திறந்தால் தான் எங்கேனாலும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அப்படியே இருக்கும்போது அப்படியே பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொரோனாலையும் அதுலேயும் பணம் இல்லாமல் எங்கேயோ போட்ட பணம் வந்து வராமல் போயிடுச்சு, என் பணம் அதில் போச்சு, உங்கள் பணம் வந்துச்சா இல்லை என் பணம் வரல, ஆனால் என் பணம் வரலன்னு நான் நிற்கிற ஆள் கிடையாது, நான் போயிட்டே இருக்கேன். அதில் ஒரு விஷயம் அவர் சொல்லார், கடைசியில் அவர் சொல்லார், எல்லா சொகைக்கட்டையும் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நான் உங்களோட ஸ்டேட்டஸும் உங்களோட ஃபேஸ்புக்குள்ள நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் மட்டும் ஜெயிச்சிட்டே இருக்கீங்க, எந்த தோல்வியும் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டேங்க, எந்த கொரோனாவும் எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேங்க அப்படின்னு ஃபுல்லாக ஹிந்தியில் டைப் பண்ணி அனுப்பியிருக்காரு. ஸோ அவரோட அவ்வளோ சுகமான அந்த கதையிலையோ என் கதையோ ஒன்று எழுதி அனுப்பியிருக்காரு, நீங்கள் மட்டும் ஜெயிச்சிட்டே இருக்கீங்க உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. நம்ம போடுற கோட்ஸில் அவ்வளோ கரெக்டுன்னு தெரியுது, எப்போ திரும்பி பார்த்தாலும் ஜெயிச்சிட்டே இருப்பாடா அப்படின்னு சொல்கிற கதையாக இருக்கட்டும், தோந்து போகிறவ இல்லைடான்னு சொல்கிற கதையாக இருக்கட்டும், எதுவுமே நம்மளை தடுக்க முடியாது அப்படிங்கிற கதையாக இருக்கட்டும். தோற்கிறதுக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அதை வச்சுட்டு அலையாதீங்க. ஜெயிக்கிறதுக்கு நிறைய லிஸ்ட் இருக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் நம்மளை ஜெயிக்க வைக்கும், அந்த ஒரு விஷயம் என்னென்ன தேடுங்க. 10 விஷயம் தோக்கடிக்குன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க, இல்லைன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு கேரண்டி எழுதி கொடுக்க ஆளுக்கு நிறையா இருக்கும். ஓகே, ஸோ தோக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கலாம், நோ ப்ராப்ளம், ஆனால் ஜெயிக்கிறதுக்கு வழிகள் இருக்கும், அது என்னென்ன வழிகள்னு கண்டுபிடிக்கிறது மட்டுமே நம்மளோட வேலையாக இருக்கும்.